மெரிசையிலிருந்து காலுக்கு போகிற வழியில் ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்தோட பேர் கொக்கலை. இந்த கொக்கலை எதுக்கு ஃபேமஸ்னு தெரியுமா? அங்கே தான் சினமன் ஐலண்ட், அதாவது கருவாத்தீவு இருக்கு. கொக்கலை ஏர்ஃபோர்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் ஒரு ரோட் போகுது. அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த சினமன் ஐலண்டுக்கு நீங்கள் போகலாம். ஓகே, சினமன் ஐலண்ட்னு சொல்லியாச்சுல, அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வாகனத்திலலாம் போக முடியாது, போட்டில் தான் போகணும். அங்கே 3500 ரூபா பே பண்ணி ஒரு போட் எடுத்தோம். அந்த போட்டில் ஒரு 5-6 பேர் வரைக்கும் போகலாம். ஷேப் தானே? போட்டில் எங்களோட 2 தம்பிமாருங்க வந்திருந்தாங்க. அவங்க தான் இந்த ஃபுல் ஏரியாவையும் எங்களுக்கு சுற்றி காட்டினாங்க. இந்த இடத்துல மொத்தமாக 7 தீவுகள் இருக்காங்க. அதுலேயும் ரொம்ப ஸ்பெஷல் இந்த சினமன் ஐலண்ட். இப்போ நாங்க சினமன் ஐலண்டை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அப்பாடா, ஒரு மாதிரி போட் வந்து நின்னாச்சு. இந்த பாருங்க, அந்த பழக மாதிரி ஒரு பாலம் இருக்குல்ல, அது மூலமா தான் நாங்க இப்ப இந்த ஐலண்ட் உள்ளுக்கு போறோம். இதுதான் அந்த கருவா தீவு. வாங்க, ஜாலியா உள்ள போகலாம். இதோ பெரிய ராஜா மாதிரி நம்ம கூட்டிட்டு வந்த தம்பி முன்னாடி போய்கிட்டு இருக்காரு. இவர் தான் வழிகாட்டி. இந்த தீவுல மொத்தமா 7 குடும்பங்கள் இருக்கு. அப்படி இப்படின்னு பார்த்தாலும் எல்லாருமே அண்ணன் தம்பின்னு ரத்த சம்பந்தங்களா தான் இருக்காங்க. அவசரத்துக்கு ஏதாவது பொருள் வாங்கணும்னா கூட இவங்க தீவுல இருந்து போட் வழியாவோ தோணி வழியாவோ தான் போகணும். நாங்க இப்ப போய் இருக்கிற வீடு இந்த ஐயாவோட வீடு தான். போன உடனே அந்த கருவா இலைய பிச்சு அப்படியே கையில தேய்ச்சு எங்களுக்கு ஸ்மெல் பண்ண கொடுத்தாரு. ஆஹா, என்ன வாசனை சாமி, வேற லெவல். கொஞ்சத்துல ஒரு கத்தி மாதிரி பொருளை எடுத்து ஒரு கம்பை நல்லா சீவினாரு. அந்த கம்பு வேற எதுவும் இல்ல, அதான் கருவா பட்டை எடுக்கக்கூடிய கம்பு. இந்தா இருக்கு பாருங்க, இதான் அந்த சீவன தூள். அதுவும் நல்லா வாசனையா தான் இருக்கு. சீவினதுக்கு அப்புறமா ஒரு பித்தளை பொல்லால இந்த கம்பை நல்லா தேய்க்கிறாங்க. அப்போதான் கருவா பட்டை லேசாகி கலண்டி ஈஸியா வருமா. இந்த கத்தி இருக்குல்ல, இதால தான் அந்த கம்பு மேல இருக்கிற தோலெல்லாம் சீவுவாங்க. இதுக்கு சிங்களத்துல கொக்கத்த அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, முதல்ல இந்த கம்போட தோலை சீவினாங்க, அதுக்கப்புறமா பித்தளை கம்பியால அதுக்கு மேல தேய்ச்சாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த கம்போட பட்டையை வெட்டி எடுக்கிறாங்க. பொதுவா இந்த கருவா பட்டையை வெட்டி எடுத்த உடனே டிரெக்டா சூரிய வெளிச்சத்துல காய வைக்க மாட்டாங்களாம். அது அப்படியே வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தகரத்துல கட்டி அந்த தகரத்திலிருந்து வரக்கூடிய சூட்லதான் இதை காய வைப்பாங்களாம். இது என்ன ப்ரொசஸ் உங்களுக்கு தெரியுமா? அதாவது கருவாவை இடிச்சு தூளாக்குறாங்க. அதுக்கப்புறமா அதை உரல்ல இருந்து எடுத்து சல்லடை போட்டு சலிக்கிறாங்க. இந்த பாருங்க, கீழே வருது பவுடர். இதுதான் சினமன் பவுடர், அதாவது கருவா தூள். அதுக்கப்புறமா அந்த தூளை வச்சு நமக்கு கருவா டீ போட்டு கொடுத்தாங்க. ஒரே ஒரு விஷயம்தான், நீங்களும் உங்க வீட்டுல கருவா டீ போடுறீங்க அப்படின்னா கொதிக்கிற தண்ணியில டீ போடக்கூடாது. கொஞ்சம் மிதமான சூட்ல இருக்கக்கூடிய தண்ணியில தான் நீங்க கருவா டீ போடணும். நான் சொல்லல, எக்ஸ்பர்ட்ஸ் தான் சொன்னாங்க. ஈஸியா குடிக்கிறதே கிடைக்காத இந்த கருவா டீ வந்தாச்சு. அதை குடிச்சது மட்டும்தான் சூப்பர் டேஸ்ட், அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த கருவாட்டியை குடிச்சிட்டு ஐலண்டை சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். நீங்களும் மிரிசையிலேருந்து காலுக்கு வர வழியில் கண்டிப்பாக இந்த சினிமன் ஐலண்டுக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும். மிஸ் பண்ணாமல் அந்த கருவாட்டியை ஒரு முனக்க குடிச்சிட்டு வந்துடுங்க.